வணக்கம் நேர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்கத் தொடங்கி ஏறக்குறைய 4 மாதங்கள் ஆகின்ற நிலையில் நோயின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று சொன்னாலும் கூட இறப்பு விகிதம் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் குறைவாக இருக்கிறது. இது நமக்கு சற்றே ஆறுதல் தரும் விஷயமாக இருக்கிறது. இன்றைய கொரோனா மருத்துவரை கேளுங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் காவியா அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்கள், திரையில் தோன்றும் எண்களில் தொடர்பு கொண்டு மகப்பேறு குறித்த கொரோனா காலத்தில் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பெண்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு மருத்துவரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். டாக்டர், கிட்டத்தட்ட 4.0 என்று சொல்லக்கூடிய இந்த லாக்டவுனுடைய 4வது கட்டத்தை நாம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில், அடுத்த கட்டமாக இந்த லாக்டவுன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். மருத்துவ ரீதியாக இது போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த லாக்டவுன் தொடர வேண்டும், ஊரடங்கு தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஐ திங்க் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லாக்டவுன் இருந்ததுனால தான் கேஸ் ரேட் கம்மியாக இருந்தது. அண்ட் ஸ்லோலி லாக்டவுன் லிஃப்ட் பண்ண பண்ண கேஸ் ரேட் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் லாக்டவுன் வாஸ் ஒர்க்கிங். ஸோ டெஃபினெட்லி மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஹேஸ் டு பி எக்ஸ்டெண்டட் பிகாஸ் கேஸ் லெவல் வில் பி ஆன் அ லோவர் சைட் ஃபென்ஸ் ஆஸ் த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட். பட் எஸ், லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக ஆக தெர் ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரில இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் இந்தியாவில் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இன்கேஸ் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா கூட தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் வீ கேன் ஃபாலோ ஆஸ் அ பர்சன் விச் கேன் ப்ரொவென்ட் அஸ் ஃப்ரம் த வைரஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லிகிட்டே இருக்கிறது, தட் இஸ் சம்திங் விச் வி கேன் ஃபாலோ ஈவன் ஆஃப்டர் த லாக்டவுன் டசன்ட் கெட் ஈவன் ஆஃப்டர் த லாக்டவுன் லிப்ஸ் அப். சோஷியல் டிஸ்டன்சிங், கீப்பிங் யுவர் செல்ஃப் கிளீன், வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, அவாய்டிங் க்ரௌடட் பிளேசஸ், தேவையில்லாமல் அன்னெசரியாக வெளியே போகிறது, யூனோ அன்னெசரி கோயிங் டு அ ஷாப். ஸோ தோஸ் ஆர் திங்ஸ் விச் யூ கேன் அவாய்ட் ஈவன் இஃப் த லாக்டவுன் டசன்ட் எக்ஸிஸ்ட். பல்வேறு தளர்வுகளை அரசாங்கம் சொன்னால் கூட மக்கள் முடிந்த அளவு பாதுகாப்பு காரணமாக வீட்டில் இருப்பது நல்லது அப்படிங்கிறது சொன்ன கருத்துலேருந்து புரிதலா? சி, பிகாஸ் கொரோனா வைரஸ் லைக்ஸ் க்ரௌடட் பிளேசஸ். ஸோ த மோர் த பீப்புள் த மோர் த வைரஸ் கேன் ஸ்ப்ரெட். ஸோ த வே டு ஸ்ப்ரெட் த ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூ ஹாவ் டு பி இன்சைட் யுவர் ஹவுஸ். நிச்சயமா டாக்டர். இப்போ பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும், இப்போ 10ஆம் வகுப்பு நம்ம வந்து தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற முடிவு நோக்கி போகும்போது, வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறீங்க, ஒரு மருத்துவராக உங்களுடைய கருத்து? ஓகே, சி, கொரோனா வைரஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஓல்டு பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் டு திஸ் வைரஸ். ஸோ நிறைய எவ்ரிபடி ஆர் ப்ரோன், பட் த சான்சஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் மோர் வென் யூஆர் அ சைல்ட் ஆர் வென் யூஆர் ப்ரெக்னென்ட் ஆர் மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜில். ஸோ எஸ்பெஷலி சில்ட்ரன் பார்த்தீங்கனாலே த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் டெஃபினெட்லி ஆன் அ ஹையர் சைட். இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் ஆர் ஏசிம்டமேட்டிக். இப்போ அவங்களுக்கு வைரஸ் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு வைரஸ் இருக்கா இல்லை சிம்டம் இருக்கான்னு தெரியாது. ஸோ அதனால் யார்கிட்ட பேசுகிறது பாசிட்டிவ் வருமா நமக்கு பாசிட்டிவ் வருமானும் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், வாஷிங் ஹேண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் அப்படி ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் கூட கிட்ஸ் கேன் ஃபாலோ தீஸ் ப்ராப்பர் ரூல்ஸ். ஒன் இஸ் யூனோ ப்ராப்பர் சோஷியல் டிஸ்டன்சிங். அப்படி இன்கேஸ் எக்ஸாமில் உட்காந்தா கூட மெயின்டைன் அ ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதர் கிட்ஸ். இன்னொன்று என்னென்னா, டோன்ட் ஷேர் யோர் இது பென்சில் ஆர் பென் ஆர் யோர் இரேசர். இட்ஸ் பெட்டர் நாட் டு ஷேர் வித் அதர் கிட்ஸ். தட் இஸ் அதர் ஒன். அவாய்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பிஃபோர் யூ ட்ரை டு ரீச் த பிளேஸ். யூனோ இட்ஸ் பெட்டர் தட் தேர் ஓன் பேரண்ட்ஸ் ட்ராப் தெம் இன்சைட் த ஸ்கூல் பிஃபோர் தே ரீச் த எக்ஸாம். இன்னொன்று, ஆஃப்டர் எக்ஸாம் மோஸ்ட்லி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா சில்ட்ரன் டோன்ட் நோ த சீரியஸ்னஸ், ஆஃப்டர் எக்ஸாம் இட்ஸ் பெட்டர் தட் த பேரண்ட்ஸ் டெல் தெம் தட் இட்ஸ் பெட்டர் நாட் டு டாக் டு த பியர் குரூப். குரூப்பில் நின்று பேச வேணாம். யூனோ இட்ஸ் பெட்டர் டு கோ பேக் ஹோம் அண்ட் வழக்கமாக தேர்வு முடிஞ்சதும் மாணவர்கள் தேர்வு அறைக்கு வெளியில் வந்து என்ன எழுந்தாங்க எப்படி எழுந்தாங்கிறங்கிற அந்த விவாதம் பண்ணுவது உண்டு, அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்டேஷன்லேயே ஸ்கூலுக்கு வந்து போகிறது பெட்டர், திங்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்கேல் பென்சில் உள்ளிட்ட பொருட்களை மற்றவங்களோட பகிர வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்தாக இருக்குது. கன்னியாகுமரி, யூ கேன் யூஸ் மாஸ்க், வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக நிச்சயமாக. நம்மளுடைய முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வருவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுந்தர் சிங், கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அதாவது கட்டுப்படுத்த ஆனால் பொருளாதாரம் என்ன சொல்லுறீங்க? சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. மதுக்கடைகள் மூடுதல் அது போன்று தேவையானதா?
இல்லையா? உங்கள் கேள்வி புரியுது, ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர்களுக்கு சார்ந்த, அதாவது மருத்துவம் சார்ந்த பதில் சொல்கிறதுக்கு தான் நம்ம டாக்டர் வந்து பதில் சொல்ல முடியுமே தவிர, இந்த கேள்வி வந்து பதில் சொல்லக்கூடிய கேள்வி அல்ல அப்படிங்கு தான் நினைக்கிறோம். சொல்லுங்கள் டாக்டர், இப்போ நம்ம மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். மகப்பேறு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இப்போ கர்ப்பகாலத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரைகள்னா என்ன சொல்லுங்கள்? ஓகே, ஸோ ப்ரெக்னன்சின்னு பார்த்தீங்கனாலே இட்ஸ் அன் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். இம்யூனோ காம்ப்ரமைஸ்னா இம்யூனிட்டி இஸ் ஆட் அ லோவர் லெவல். ஸோ தட்ஸ் வை தே சே கொரோனா இஸ் மோர் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஓல்ட் ஏஜ் ஆர் சம்படி ஹூ ஹஸ் அ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் மோர் ப்ரோன் டு கெட் தட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ப்ரெக்னென்ட் பேஷன்ஸ் ஆர் ஆல்சோ அட் ஹையர் ரிஸ்க் டு டெவலப் த இன்ஃபெக்ஷன் பிகாஸ் ஓவரால் ப்ரெக்னென்சியில் இம்யூனிட்டி இஸ் ஆன் அ லோவர் சைட். எஸ்பெஷலி தேர்ட் ட்ரைமஸ்டர், தட் இஸ் 28 வீக்ஸ் தாண்டி டெலிவரிக்கு முன்னாடியெல்லாம் யூ ஆர் மோர் ப்ரோன் டு கெட் த இன்ஃபெக்ஷன். சம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லை ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகெயின் யூ ஆர் அட் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் த இன்ஃபெக்ஷன். ஸோ ப்ரெக்னென்ட் பேஷன்ஸ் ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் ஃபார் ஷுர், எஸ்பெஷலி அட் திஸ் டைம். ஸோ வாட் தே கேன் ப்ராபப்ளி டூ இஸ் அவாய்ட் க்ரௌடட் பிளேசஸ் லைக் ஹவு ரெகுலர் பீப்புள் டூ. அவாய்ட் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய பேர் இந்த பேபி ஷார் ஃபங்க்ஷன், யூனோ இந்த குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், யூனோ தட் இஸ் சம்திங் விச் தே கேன் அவாய்ட் ஆஸ் அ ப்ரெக்னென்ட் லேடி. ஓகே, நிறைய பேர் தே ஆஸ் டவுட், யூனோ கேன் வி அட்டெண்ட் ரெகுலர் செக்அப்ஸ் அட் த ஹாஸ்பிட்டல். ஸோ தட்ஸ் சம்திங் விச் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் அ டவுட். தொடர்ந்து செக்அப் பண்ணலாமா பண்ணலாமா வேணாமா கேள்வியாக இருக்கு. ஸோ ஒன்று என்னென்னா இந்த ரெகுலர் செக்அப், யூனோ இந்த ரெகுலர் டவுட்ஸ் கேட்குறது இல்லை ரெகுலராக செக்அப் பண்ணுறது அதெல்லாம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை டாக்டர் நம்பர் வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இன்கேஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை வரணுமா அவசியமாக வரணுமான்னு கேட்கலாம். சம் செக்அப்னா யூ கேன் டெஃபினெட்லி போஸ்ட்போன் யுவர் செக்அப். சர்டன் ஸ்கேன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 12 வீக்ஸில் பண்ணுற ஸ்கேன், 5 மந்த்ஸில் பண்ணுற ஸ்கேன், ஸோ அதெல்லாம் இட்ஸ் டைம் பவுண்ட். டைம் பவுண்ட்னா அந்த டைமில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் வேறு வழியே இல்லை, நம்ம அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேட் யூ கேனாட் அவாய்ட். இன்னொன்று என்னென்னா தேர்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ஆஃப்டர் 28 வீக்ஸ் டெலிவரிக்கு முன்னாடி. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் மைட் ஆஸ் ஃபார் அ கோவிட் டெஸ்ட். Some hospitals will ask, some hospitals will not ask. So it is better that you do a COVID test and be at home. அப்ப முக்கியமான டெஸ்ட்களை மட்டும் பண்ணா போதும், தேவையில்லாம மருத்துவமனைக்கும் போக வேண்டாம். போக வேணாம், தொலைபேசி மூலமா டாக்டர் கிட்ட பேசி அறிவுரைகளை அப்பா வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என்னமா திரும்ப சொல்லுங்க. அவங்க வெள்ளைப்படுதல் ரத்தப்போக்கு அதிகமா இருக்க காலகட்டத்துல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிரெக்னென்டா இருக்கும்போது இல்ல நார்மல் நார்மல் டைம்ல? ஓகே, இல்ல, சி வைட் டிஸ்சார்ஜ் அண்ட் ப்ளீடிங் ஹஸ் காட் நத்திங் டு டு வித் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ அது இருக்கும்போது கோவிட் வரணும்னு நிச்சயமாக கிடையாது. லைக் ஐ சட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எஸ் யுவர் இம்யூனிட்டி இஸ் அட் அ லோவர் லெவல். இல்லை அதை தவிர வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆஸ்மா இல்லை டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தால் எஸ் யூ ஆர் அட் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் இன்ஃபெக்ஷன். பட் வைட் டிஸ்சார்ஜோ இல்லை ப்ளீடிங்கோ ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் கொரோனா இன்ஃபெக்ஷன். பொதுவாகவே அந்த மாதிரி காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கல. திஸ் இஸ் காட் நோ இம்யூனிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் ப்ளீடிங், பட் ஆனால் இம்யூனிட்டிக்கும் இதுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் கிடையாது. இது பற்றியான பயம் வந்து மகளிருக்கு தேவையில்லாத தேவையில்லை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மகப்பேறு காலத்தில் செய்யக்கூடிய பரிசோதனை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த கோவிட் 19 டெஸ்ட் வந்து எல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பண்ணப்படுதா இல்லை இது இதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுறோம்? ஓகே, ஸோ ICMR கைட்லைன் சி முந்தானேத்து வரைக்கும் இந்த கைட்லைன் சேஸ் எல்லா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டெஸ்ட் பண்ணுறது பெட்டர், டெலிவரிக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்துலேருந்து தே சேஞ்ச் த கைட்லைன் சேயிங் இனிமேல் சிம்டம் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும், அது இன்னும் ஃபாலோ ஆரம்பிக்கல, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல, பட் சிம்டம் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும் தான் ICMR சேஸ். ஸோ இது வரைக்கும் வி ஹவ் டெஸ்டட் ஆல் த ப்ரெக்னென்ட் பேஷன்ஸ், சிம்டம் இருந்தாலும் இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் ஆர் கெட்டிங் டெஸ்டட் பிஃபோர் டெலிவரி. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா டெஸ்ட் பண்ணி இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வி கேன் பி கேர்ஃபுல் வென் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ பேபிக்கு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் அ டெஸ்டிங். நிச்சயமா நம்ம அந்த பாயிண்ட்டில் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசிட்டு வருவோம். வணக்கம், வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, சென்னையில இருந்து மிஸ்ஸஸ் மணின்னு, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா, டாக்டர் கேக்குறாங்க, உங்க கேள்வியை சொல்லுங்க.
Madam, I am aged 58 years. I am okay. aged 58 years. Okay. I am working for a bank. Okay. My uterus and one ovary is removed. Okay. And last year I have undergone both knee replacement surgery. Okay. And now, as far as possible, we are trying to maintain the social distancing in the branch since it is a public sector, and we are constantly contacting with the customers. Okay. What is the risk of our getting? With a lot of fear and tension, we are attending office every day. Okay. But how close are you with the people? In the sense, do you have to stand close and then talk to a person, or is it at a distance? Bankle. Yeah. As far as possible, we are trying to maintain 2 to 3 feet distance from the customers. Okay. But some illiterate customers, they try to come near us to collect the cash or give the check. Okay. And my question is that I am 58 years old and I have undergone all these things what I have told you, doctor. So okay. At what risk I am now? ஓகே ஸோ ஒன் திங் உங்கள் கேள்வி புரியுது டாக்டர் பதில் சொல்லுவாங்க நீங்கள் டிவியை பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க அவங்க வயசானவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அறுவை சிகிச்சைகள் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கு மோரோவர் அவங்க மக்களுடைய தொடர்பில் இருக்கிற ஒரு பணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு நோய் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகே சி அவங்க ஏஜை தவிர அவங்க சொன்ன சர்ஜரிஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு கொரோனா இன்ஃபெக்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யூட்ரஸ் எடுத்திருக்காங்க ஓவரீஸ் எடுத்திருக்காங்க ஸோ அதனால அவங்க இம்யூனிட்டி லெவல் கம்மியாக போகிறதில்ல இன்னொன்று என்னென்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்சோ இஸ் நாட் கோன் டு ரெடியூஸ் த இம்யூனிட்டி ஸோ ஆல் சர்ஜரினாலேயோ இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட்னாலேயோ கொரோனா இன்ஃபெக்ஷன் இஸ் நாட் கோன் கம் இன்னொன்று எஸ் ஏஜ் ஏஜ் இஸ் அட் அ ஹையர் ரேட் ஸோ ஏஜ் எனிபடி அபவ் 50 யூ ஆர் அட் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் த இன்ஃபெக்ஷன் ஸோ ஷீ டெஃபினெட்லி ஹேஸ் டு பி கேர்ஃபுல் ஓகே பட் ஆனால் என்ன சொல்கிறது சி பேங்க் எவ்வளோ சி வேலைக்கு போகிறத எவ்வளோ ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால் சொல்ல முடியாது அகெயின் ஒன்லி திங் நம்ம பண்ண முடியும்னா மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது ரெகுலர் ஹேண்ட் வாஷிங் இன்கேஸ் நம்ம வேற எங்கேயாவது தொட்டுட்டோனோ நம்ம ஃபேஸ் தொடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் தொடுறது மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் ப்ராபப்ளி நீங்கள் பேங்க்லேயே ஒரு யூனோ கிளாஸ் இது மாதிரி வச்சுக்கிட்டு யூ கேன் கீப் அட் அட்லீஸ்ட் 3 feet டிஸ்டன்ஸ் அவங்க சொன்னது இஸ் நார்மல் தே கேன் அவாய்ட் you know respiratory droplets from coming nichayama idu vangigal mottum illama ella idangalilum inda social distancing oh idu vandu kadaipidikkiradha nama paakrom nichayama ella vangigalilum idu kadaipidipaanga abingada nam nambarom adutha caller KK Nagar la inda Sainathan line la irukkaru vanakkam Sainathan sir KK Nagar la sir vanakkam solunga sir unga kelvi enna doctor kitta solunga கிரகண காலங்களில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வந்தால் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ கொரோனா ஏதாவது பெரியவங்களை பாதிச்சுன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களே அஃபெக்ட் பண்ணுமா எப்படி அஃபெக்ட் பண்ணும் சரிங்க அவங்க கேள்வி புரிஞ்சது டாக்டர் பதில் சொல்லுவாங்க டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா பேபி கர்ப்பமாக இருக்கிற தாய்மாருக்கு வந்து கொரோனா வருது அப்படின்னு சொன்னால் அது குழந்தைய பாதிக்குமா கருவில் இருக்க குழந்தைய பாதிக்குமான்னு கேட்குறேன் ஸோ இது வரைக்கும் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் வித் கொரோனான்னு பார்த்தீங்கனாலே ஸ்டடீஸ் ஆர் வெரி லெஸ் பட் ஆனால் இது வரைக்கும் பண்ண ஸ்டடீஸில் ஒரு பேபியும் எஃபெக்ட் ஆகலை ஸோ இன்கேஸ் மதர் இஸ் கொரோனா பாசிட்டிவ்னா அபார்ஷன் சான்சஸோ இல்லை பேபிக்கு பேபி அப்னாமாலிட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸோ இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஸோ தட் இஸ் அ வெரி குட் நியூஸ் இது வரைக்கும் மதர் பாசிட்டிவாக இருந்தனால யாருக்குமே பிரச்சனை வந்ததில்லை சிலவங்க இன்கேஸ் டெலிவரிக்கு முன்னாடி இன்கேஸ் மதர் பாசிட்டிவாக இருந்தால் பனி கொடை உடையிறது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரலாம் தவிர பேபி உள்ளே இருக்கிற பேபிக்கு அது எஃபெக்ட் பண்ணாது ஸோ தட் இஸ் 100% ஷுர் நிச்சயமா டாக்டர் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஆக மொத்தம் கருவில் இருக்க குழந்தைக்கு தாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட குழந்தைக்கு பாதிக்கப்படாது இது வரைக்கும் இருக்க தரவுகளின்படி குழந்தை பாதிக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒருவேளை தாய்க்கு கொரோனா இருக்குது அப்படின்னா பாலூட்டுற நேரத்தில் கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கா பால் குடிக்கிறது மூலமாக குழந்தைக்கு கொரோனா பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சி கொரோனா ப்ரெக்னென்சி பிளாசண்டா மூலியமாகவோ இல்லை பிரெஸ்ட் மில்க் மூலியமாகவோ படறது ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ பிரெஸ்ட் மில்க் பண்ணிங்கன்னா இன்கேஸ் அ மதர் இஸ் பாசிட்டிவ் பேபிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் லைக் ஐ செட் த கொரோனா இஸ் அ ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் ஸோ அம்மா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது ட்ராப்லெட்ஸ் மூலியமாக பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்கேஸ் அம்மா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பீடியாட்ரிஷியன் டிசைட் பண்ணுவாங்க பேபி வில் பி கெப்ட் அசைட் ஸோ டில் மதர் ஓகே ஆகிற வரைக்கும் பேபி வில் பி கெப்ட் அசைட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம் பட் டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியுமா இல்லையான்னு டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க சிலவங்க டைரக்ட் பண்ண முடியலன்னா பிரெஸ்ட் மில்க் எடுத்துட்டு செப்பரேட்டாக போய் பேபிக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் பட் ஆனால் பிரெஸ்ட் மில்க் இஸ் சேஃப் ஓகே இப்போ பால் கொடுக்கறது மூலமாக பரவாது தாய்க்கு இருந்ததுன்னா அது சுவாசத்தின் மூலமாக தான் பரவும் அப்படிங்கிறது உங்கள் பதிலாக இருக்குது அடுத்த காலர் லைனில் இருக்கார் அவர்கிட்ட பேசுவோம் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வீட்டில் மற்றவங்களுக்கு நம்ம ஹோம் குவாரண்டைன், அதாவது வீட்லேயே தனிமைப்படுத்துதல் அப்படின்லாம் சொல்கிறோம், ஒரு இளம் குழந்தை, பச்சிளம் குழந்தை பிறந்து ஒரு சில வாரங்களோ நாட்களோ மாதங்களோ ஆன குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு ஹோம் குவாரண்டைன் நாட்கள் இருக்கும்போது அப்போ நம்ம எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? ஓகே, ஹோம் குவாரண்டைன் இல்லை, நார்மலாகவே இன்கேஸ் இப்போல்லாம் நியூ பார்ன் பிறந்துச்சுன்னா டெஃபினெட்லி சோஷியல் டிஸ்டன்சிங். சி, வெளியே இருந்த ஆளுங்க வந்து பார்க்குறது, வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா இட் இஸ் ஓகே, பட் ஆனால் வெளியே விசிட்டர்ஸ் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து பார்க்குறது நிச்சயமாக அவாய்ட் பண்ணும். பிகாஸ் லைக் ஐ சட், யாருக்கு சிம்டம் இருக்குது யாருக்கு சிம்டம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஏ சிம்டமேட்டிக்காக இருந்தால் பேபீஸ் ஆர் ஆல்சோ அட் ஹையர் சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் இன்ஃபெக்ஷன். ஸோ நியூ பார்ன் பேபீஸ்னால் பழைய மாதிரி யாரையாவது வந்து தூக்குறது இல்லை தேவையில்லாத வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்குறதெல்லாம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணும். அதை தவிர மதர் கூட என்ன பண்ணலான்னா ரெகுலர் சானிடைசர், ரெகுலர் ஹேண்ட் வாஷிங் இல்லை ரெகுலர் யூஸ் ஆஃப் சானிடைசர் பிஃபோர் லிஃப்டிங் த பேபி, தட் இஸ் சம்திங் விச் யூ கேன் டூ. இன்னொருத்தவங்க குவாரண்டைனில் இருக்காங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு கீப் த பேபி அவே ஃப்ரம் த இது ஃப்ரம் ஹூவர் இஸ் ஆன் குவாரண்டைன் ஃபார் ஷுர். நிச்சயமாக டாக்டர், நம்ம இந்த மகப்பேறு மருத்துவமனையிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டெம்செல் ரிசர்ச் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது சமீப காலத்தில். எல்லா விதமான நோய்களுக்கும் ஸ்டெம்செல்லேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அதாவது பெரும்பாலான நோய்களுக்கு ஸ்டெம்செல்லை எடுத்து வச்சோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த கொரோனாவால் ஒருவேளை ஒரு பிறந்த குழந்தை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்டெம்செல்லை வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஓகே, ஸோ ஸ்டெம்செல்னு பார்த்தீங்களாவே ரிசர்ச் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நிறைய நோயில் இதை யூஸ் பண்ணலான்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ டயபெட்டிஸில் சிலவங்க சொல்கிறாங்க யூஸ் பண்ணலாம், கேன்சரில் இட் இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் டிசீஸ் வேர் ஸ்டடீஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அப்படி இருக்கும்போது கொரோனாவில் இன்கேஸ் ஸ்டெம்செல் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு இது வரைக்கும் யாருமே, இட் இஸ் ஸ்டில் த ரிசர்ச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் பிகாஸ் இட் இஸ் அ நியூ இன்ஃபெக்ஷன் வந்தே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒன்லி 2-3 months. ஸோ அதில் ஸ்டில் ரிசர்ச் ஹேஸ் டு கோ ஆன் அண்ட் இட் வில் டேக் டைம் டு ஃபைண்ட் தட் யூனோ வெதர் ஸ்டெம்செல் கேன் பி யூஸ் ஃபார் பேபி ஆர் நாட். இன்னைக்கு நிலைமைக்கு நம்மகிட்ட இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் ஸ்டெம்செல் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு இன்னும் ஒரு ஆராய்ச்சி அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பதிலிருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம்மா, காந்திமதி சென்னையில இருந்து, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் காந்திமதி, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம், உங்க கேள்வியை தொடர்ந்து சொல்லுங்க. மேரேஜ் ஆயிட்டு வெதர் தே கேன் ட்ரை கன்சீவ் ஆகலாமா இந்த இதுல இருக்கிறது. சரிங்க, அதாவது கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க கன்சீவ் ஆகலாமா, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமா, கொரோனாவால் அதுக்கு ஏதாவது இப்போ கர்ப்பமடைதல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமாங்கிறது அவங்களுடைய சந்தேகமாக இருக்கு. ஓகே, குட் க்வெஸ்சன், ஏன்னா நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் தான் இது. இது வரைக்கும் தே சைட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட், ஏன்னா சி நம்ம இது வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் கேசஸ் வந்துடுது, யாருக்கு பாசிட்டிவ் வருது, ப்ளஸ் இன்னும் ஸ்டடீஸ் ஆர் நாட் இனஃப், இனிமேல் ஸ்டடீஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா புதுசாக கல்யாணமானவங்க இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஃபஸ்ட் 2-3 months, இந்த ஃபஸ்ட் 3 months அவாய்ட் பண்ணுறது பெட்டர், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு நாட் டு ட்ரை நவ், ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ட்ரை பண்றது பெட்டர். இனி வரும் காலங்களில் நோய் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். அடுத்த அழைப்பாளர் அபுதாபில இருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், லைன்ல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ அந்த பிரிவென்டிவ் மெஷரா வந்து கபசுர குடிநீர் கொடுத்து இந்த கோயம்பேட்டெலாம் வந்து ஆல்மோஸ்ட் நில்லு நியூ கேஸ் கொண்டு வந்துருக்காங்க. எஸ், இது ஏன் ஒரு வாஸ்ட் ஸ்கேலில் பண்ண முடியாது இப்போ தமிழ்நாடுக்குள்ள? ஆ, சரிங்க, உங்கள் கேள்வி என்னன்னு புரிஞ்சுது, டாக்டர் டிவியில் பதில் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுங்க வெங்கடேஷ், நன்றி. இந்த கபசுர குடிநீர் போன்ற மற்ற மருத்துவ முறைகளை லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக அது நோயை தடுக்கும் அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம். உங்கள் பதில் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஸோ இந்த கபசுர குடிநீர் கூட இட் இஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச். நிறைய பேர் சொல்கிறாங்க இட் இஸ் கே நாட் பி யூஸ்ட், சம் பீப்புள் ஆர் சேயிங் இட் கேன் பி யூஸ்ட். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அது இது ட்ரீட் பண்ணுதுன்னு நம்மளால் இது வரைக்கும் ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் யூனோ சி தெர் இஸ் நத்திங் ஹார்ம் இன் யூஸிங், ட்ரூ யூஸ் பண்ணால் ஹார்ம் கிடையாது,
பட் ஆனால் அது ட்ரீட் பண்ணுமா இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுமான்னு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சொல்ல முடியாது. நிச்சயமா இப்போ நோய் எதிர்ப்பு மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பு அளவில் ஆராய்ச்சி அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் போன பதிலில் சொன்னீங்க. அதே மாதிரி கபசுர குடிநீருடைய பயன்பாடும் நோய் எதிர்ப்பு சக்தியை பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை உபயோகப்படுத்தல ஒன்றும் தவறில்லை தவறில்லை அப்படிங்கிறது. பட் சி சிலவங்களுக்கு இன்கேஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, லைக் சிலவங்க ஐசியூவில் இருக்காங்க கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட், அவங்களுக்கெல்லாம் கபசுர குடிநீர் எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு இது வரைக்கும். நிச்சயமாக பட் பொதுமக்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் ஃபாத்திமா, சென்னையிலேருந்து இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்கள் கேள்வி என்னென்னு டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். ஹலோ மேம். ஹலோ சொல்லுங்கள் ஃபாத்திமா. மேம் மார்னிங், லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து இம்பார்ட்டன் அபார்ட்டு, ஓகே, ஒரு ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் தான், ஓகே. இப்போ வந்து அகைன் பிரெக்னன்சி பாசிட்டிவ், ஓகே. இப்போ நான் ஒரு லாஸ்ட் இயர்ல தேர்ட் மே தேர்ட் என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 30 டேஸ் ஆகுது, ஓகே. இது இப்போ இந்த டைம்ல ப்ராப்பர் செக்அப் அந்த மாதிரி போக முடியல, ஓகே. அந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் சின்ஸ் இது ஏற்கனவே எனக்கு அபார்ஷன் ஆனதுனால. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு புரிஞ்சுது, டாக்டர் பதில் சொல்வாங்க, டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஏற்கனவே ஒரு முறை அபார்ட் ஆனதுனால இந்த கொரோனா காலத்தில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால வெளியில் போய் செக்அப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டிலே என்ன பண்ணலாம்னா ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ப்ரெக்னன்சி கன்ஃபர்ம்டா இல்லையான்னு தெரியும். கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 டேஸ் ஆகும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேன் பி டன் ரெண்டு விதத்தில், யூரின் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம், பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் 100% கன்ஃபர்மேஷன். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணோன்னா ஐதர் யூ கேன் டெல் ஒரு லேபில் இருந்த பர்சன் வீட்டில் வந்து யூ கேன் டூ அ பிளட் டெஸ்ட் அட் சி. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுன்னு கிடையாது, நீங்களே ஆரம்பித்து, இட்ஸ் அ வைட்டமின் டேப்லெட், எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கிற டேப்லெட் தான், அது நீங்களே ஆரம்பித்து வீட்டிலே ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அபார்ஷன் ஆனதுனால இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி ஸ்கேன் பார்த்து எல்லாம் நல்லபடியாக இருக்கான்னு பார்க்குறது பெட்டர். ஸோ நீங்கள் ரொம்ப டிலே பண்ண வேணாம், ப்ராபப்ளி ஒரு 40 டேஸ், 45 டேஸ் தாண்டி பெட்டர் டு கோ டு அ டாக்டர் அண்ட் செக் வெதர் எவ்ரிதிங் இஸ் ஓகே. நிச்சயமாக இப்போ நேரில் போய் பார்க்க முடியாத நேரத்தில் அவங்க தொலைபேசி மூலமாகவும் ஆலோசனை. நிச்சயமாக. அடுத்த அழைப்பாளர் பிரியா, சென்னையிலேருந்து லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம் பிரியா. வணக்கம் பிரியா, இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, டிவியை பார்க்காம நீங்கள் ஃபோனில் நேரடியாக கேள்வியை கேளுங்கம்மா. மேடம், எனக்கு ஏஜ் வந்து 27 ஆகுது மேடம், ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஹீட்னால ஃபைல் செஞ்சது, இன்டர்னல் ஃபைல் செஞ்சது, ஓகே. அதனால இப்போ என்ன அப்படின்னா ஒரு பயமா இருக்கு, கோல்ட் ஆனால் சாப்பிடலாமா இல்ல ஹீட் ஆனால் சாப்பிடலாமான்னு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா இருக்கு இல்லைங்களா, ஓகே. அதனால எந்த ஃபுட் எடுத்துக்கினா இப்போ நல்லா இருக்கும். ஆனா கியூர் ஆயிடுச்சு, பட் என்னன்னா அந்த சிம்டம்ஸ் லைட்டா வலிக்குது அந்த மாதிரி டைம்ல, அதனால எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் மேடம்? ப்ளீடிங் ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம், ஆயுர்வேதிக் எடுத்து சரியாயிடுச்சு, ஓகே. ஓவர் ஹீட்டால என்னைக்குன்னா வாரத்துல ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ அந்த மாதிரிலாம் வலிக்குது லைட்டா, போயிட்டு வந்துட்டா வலிக்குது லைட்டா. அதனால எது மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைம்ல? கோல்ட் ஆனது எடுத்துக்கலாம், இப்போ கொரோனா வைரஸ் அது இதுன்னு சொல்றாங்க, ஒரே பயமா இருக்கு. ஹீட் ஆனது எடுத்துக்கலாம் எனக்கு ஆகாது, அதனால எது மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுவா மேடம் எப்படி? ஓகே சரிங்கம்மா, டாக்டர் பதில் சொல்லுவாங்க, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பைல்ஸ் ஹீட்டா சாப்பிடலாமா? ஆமா, உடம்பு சூடுனால வரக்கூடியது இந்த கொரோனா காலத்துல சாப்பிடலாம். பைல்ஸ் வருது மெயினா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் டயட், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் பைல்ஸ் வரும். ஸோ ஹீட்டாக கோல்டாக சாப்பிட்டாலாம் இட் இஸ் காட் நோ ரிலேஷன். ஸோ வாட் ஷி கேன் டூஸ் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், அது கொரோனா காலத்துல ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம். ஸோ ஃபைபர் ரிச் லைக் ஆப்பிள், பப்பாயா, ஆரஞ்சஸ் அந்த மாதிரி நிறையா சாப்பிடலாம். அது பைல்ஸுக்குன்னு இல்லை, நார்மலாகவே இம்யூனிட்டி அது டெவலப் பண்ணும். ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸ்வீட்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு, வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடலாம். ஸோ தட் கேன் ஹெல்ப் யூ பைல்ஸ். அது வந்து உடல் சூட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை இல்லைங்களா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக, ஏன்னா அவங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறதுனால உடல் சூடு ஏற்பட்டால் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற. ஸோ அதனால தான் சொல்ல இல்லை, ட்ரிங்க் பிளென்ட்டி ஆஃப் வாட்டர், பட் ஃப்ரூட்ஸும் இதனால இது வராது. நிச்சயமாக. அடுத்த அழைப்பாளர் நங்கநல்லூர்ல இருந்து இருக்காரு. வணக்கம்.
வணக்கம் ஹலோ சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சந்திரசேகர் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க. சந்திரசேகர் சொல்லுங்க சார், கேக்குது, உங்க கேள்வியை சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம், என்னுடைய கிராண்ட் டாட்டருக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க சார், 3 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்க. ஓகே. அவளுக்கு வந்து அடிக்கடி இந்த நெகட்ட கடிக்கிற பழக்கம் இருந்துட்டே இருக்கு, அதாவது வாய் எப்பவுமே வச்சுட்டு இருக்கா. ஓகே. ஸோ அதை எடுத்து விட்டா கூட அது திருப்பி திருப்பி அதை வச்சுட்டே இருக்கா. ஓகே. எப்படி ஹவு டு ஓவர் கம் தட்னு தெரியல. சரி, நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கு அவருடைய பேத்தி 3 வயசு குழந்தைக்கு, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சொல்லுங்க, அதுதானா இல்லை வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? தெரிஞ்சுக்கும். பட் எஸ், நகம் கடிக்கிறது மூலயமா இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி, எஸ்பெஷலி இந்த கொரோனா இதில். ஸோ ப்ராபப்ளி ஹேண்ட்ஸ் க்ளீனாக வச்சுக்கலாம், ரெகுலர் ஹேண்ட் வாஷிங், தட் இஸ் சம்திங் அவங்க பண்ணலாம். நிச்சயமாக. குழந்தைகள்னு சொல்லும்போது அவங்க விளையாடுவாங்க, பல இடங்களில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து கை கழுவுவதன் மூலமாக அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக இந்த மாதிரி காலத்தில் இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் எந்த மாதிரியான உணவு, இப்போ தாய்ப்பால் மட்டுமே போதுமானதா இல்லை அதை கடந்து வேறு வகையான உணவுகள் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குமா? நியூபார்ன் பேபின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும். பிரெஸ்ட் மில்க் ஹேஸ் ஆல் நியூட்ரியன்ஸ், வாட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேர் இல்லை பிரெஸ்ட் மில்க் பார்த்தாது வேறு ஏதாவது சி, சிலவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் டாக்டரே சொல்லுவாங்க இல்லை பிரெஸ்ட் மில்க் கம்மியாக இருக்குது பார்த்தாது, ஸோ தென் லாக் இல்லை வேறு ஏதாவது பவுடர் மில்க் அந்த மாதிரி கலக்கி கொடுக்கலாம். பட் கவுஸ் மில்க் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சி, கவுஸ் மில்கில் டைஜஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரெஸ்ட் மில்க் ஆர் அ நார்மல் பவுடர் மில்க். ஸோ நிச்சயமாக பிரெஸ்ட் மில்க் இஸ் த சேஃபஸ்ட். வேற இன்கேஸ் 6 மந்த்ஸ் இல்லை 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வேற ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிறந்த 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, மருத்துவரின் ஆலோசனைப்படி மற்ற உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பாலை அவாய்ட் பண்ணுவது நிச்சயமா. ஓகே, அடுத்த அழைப்பாளர் லைன்ல இருக்காரு. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அருள்குமார் சார். சொல்லுங்க அருள்குமார், அறந்தாங்கல இருந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அந்த சார் நம்ம குடிச்சிட்டு வந்தா அது குணமாகும்னு எனக்கு தோணுது சார். அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க, உங்க ஆலோசனைக்கு நன்றி. அதாவது அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் படி நம்ம, சரிங்க சரிங்க, உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. நம்ம உணவு பழக்கத்தையே பார்த்தீங்கன்னா இஞ்சி, நீங்கள் சொன்ன மிளகு, இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட உணவுலேயே நம்ம உணவே மருந்தாக தமிழருடைய உணவு முறையில் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அந்த வகையில் நீங்கள் சொன்னது வந்து எப்படியும் நம்ம மக்கள் ஆல்ரெடி பயன்பாட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி. இருந்தாலும் டாக்டர், நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை குறிப்பாக என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர். சி, கொரோனாக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி ஜிஞ்சர் அதெல்லாம் டெஃபினெட்லி இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரக்ஸ், அது நார்மலாக இது கொரோனா வந்ததுக்கப்புறம் கிடையாது, நார்மலாகவே இட் இஸ் பெட்டர் அது நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ அதை தவிர ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய தண்ணி குடிக்கலாம், ஸோ கீப் தெம்செல்ஸ் ஹைட்ரேட்டட். இன்னொன்று, நிறைய பேர் பயந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அது பண்ணக்கூடாது. நார்மலாக வாக்கிங் போகலாம், இன்கேஸ் க்ரௌடட் பிளேசஸ் இல்லைனா நார்மலாக வாக்கிங் போகலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலை நார்மலாக எல்லாமே செய்யலாம். பி ஆக்டிவ். நிறைய பேர் டிப்ரெஷனில் போகிறாங்க, ஐ திங்க் யூனோ, பயந்து பயந்து பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நார்மல் டயட் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஐ திங்க் பயத்தை நிச்சயமாக கம்மி பண்ணும். கொரோனா இது வரைக்கும் பார்த்ததில் டேஞ்சர் ப்ராப்ளமாகவே தெரியல, ரொம்ப பாப்பா பாதிக்கிற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் தெரியல. ஸோ டெஃபினெட்லி டோன்ட் பேனிக். அதை தவிர டயட் யூ கேன் ஃபாலோ நார்மலி, எல்லாமே சாப்பிடலாம். நிச்சயமா டாக்டர், எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.